ஹெல்தமிளா ஐடிசி பிரிட்டானியா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேட வேண்டிய இடம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம உங்கள் அனாலிசிஸ்க்காக அந்த மாதிரி கம்பெனிஸ் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கம்பெனிஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸ் என்ன ஃபினான்ஷியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் என் பேர் கார்த்திக் வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழா ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு குரூப் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே இது எல்லாமே சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உங்களோட மந்த்லி அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்மியாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழேயும் நல்ல கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற தான் இந்த மாதிரி கம்பெனிஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்து தான் அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் யான் ஃபேப்ரிக்ஸ் டெடிபைன் கார்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கம்பெனியோட பேர் பார்த்திங்க அப்படின்னா கேபிஆர் மில்ஸ் இவங்க காட்டன் யான் ஃபேப்ரிக் மட்டும் இல்லாமல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எத்தனால் ஆட்டோமொபைல் பார்க்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு சுகர் மில்ஸ் கூட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கேபி ராமசாமி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இவங்க இந்த ஃபேமிலியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த இதில் டூ தௌசண்ட் செவனில் தான் இந்த கம்பெனி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு இப்போ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ருபீஸ் இருக்கு பாஸ்ட் ஒன் இயராக நம்ம கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து கரண்டாக இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்பெனிக்கு ரீட்டைல் செக்மெண்ட் இருக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏஎஸ்ஓ ஃபேஷன் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னர் பேர்ஸ் தான் மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஒரு டென் யூனிட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு கர்நாடகா ஒன்று எத்தியோப்பியாவில் இருக்கு இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் எல்லாமே பார்ப்போம் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் செவனில் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனியோட சேல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ வந்து இருக்கு மீதி வந்து செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸ் அது ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டுவெல் பர்சன்டேஜ் இருக்கு இவங்களோட இயர் ஓவர் இயர் நல்ல பாசிட்டிவ் குரோத் மெயின் ரீசன் தான் நானும் இந்த கம்பெனி சஜஸ்ட் பண்றேன் பிளஸ் இவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபோவ் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ரீசென்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் இது ஒரு நல்ல சைன் நீங்கள் ஒரு வேலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கிறது பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா நான் ஆரெடி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ரீட் பண்ணணும் என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்னு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே நான் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் போகும்போது உங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இட ரெண்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ் அதுக்கடுத்தது போரோய்ஸ் ரிசர்ஸ் வந்து கண்டினியூஸ்ஸ இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் இருக்குது இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோஸ் இருக்கு

இப்போ அந்த இயர் மட்டும்தான் அவங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க போக போக அவங்க வந்து அவங்களோட போரோவிங்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் க்ரோஸ்க்கு கம்மி பண்ணிட்டாங்க அது ஒரு நல்ல சைன் ஃபிக்ஸட் அசட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இந்த போரோவிங்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்டு ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இங்கே இருக்குது நாங்கள் மேலே இங்கே ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் காமிச்சிட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம இப்போ கேஷ் ஃப்ளோவில் வந்துடுவோம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் வந்துருக்கு பிளஸ் இன்வெஸ்டிங் இல்ல இவங்க ஃபிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் டூ நைன்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டின் அந்த ரேஞ்சில் இவங்க கடன் வாங்குனனால அதில் மட்டும்தான் அவங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க போக போக ரொம்ப கம்மியாகவே பே பண்ணிட்டு வராங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஒன் பை தேர்ட்டுக்கு மேலேயே அவங்க குறைச்சிட்டாங்க அவங்களோட இன்ட்ரஸ்ட்டை ஸோ இன்ட்ரஸ்ட் ஆபீஸ்ஸை கம்மி பண்ண கம்மி பண்ண அவங்களோட பணத்தை வேற எங்கேயாவது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டில் இல்லை ஃபிக்ஸட் அசெட்ஸ் பர்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க செவன்ட்டி ஃபோரில் தான் இருக்கிறாங்க அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸு ப்ரொமோட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க பப்ளிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் டு நைன் பர்சன்டேஜ் தான் ஆவரேஜாக வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமாக இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்திருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் கிட்டாக இருக்குது ஸோ இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும் எப்படி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே படிக்கணும் அப்படிங்கறத வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு கம்பெனியை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி மெயினாக ஃபெர்டிலைசர்ஸில் இருக்கிறாங்க யூரியா ப்ரொடக்ஷன் தான் மேஜர் பிஸ்னஸாக இருக்குது அது போக அக்ரிகல்ச்சர்கள் தேவையான எல்லா ஃபெர்ட்டிலைசர்ஸும் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம நாட்டிலேயே யூரியா ப்ரொடடக்ஷனில் நம்ம தேர்ட் இருக்கிறாங்க ஆஃப்டர் நேஷ்னல் அண்ட் கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ் இவங்களோட பேர் சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் நான் சொல்கிற எல்லா கம்பெனியோட என்எஸ்சி கூட நான் கீழே கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேபிஆர் அப்படிங்கிறது மில்ஸில் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது தப்பான நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கீழே இந்த கம்பெனிஸோட என்எஸ்சி நேம் கொடுக்குறேன் இவங்களோட மெயின் ப்ரொடக்ஷனே நான் சொன்ன மாதிரி யூரியா தான் இது போக அவங்க பாஸ்போரிக் ஆசிட் அதுக்கப்புறம் வந்து டைஅமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்க்கு எல்லாம் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் மொரோக்கால் இருக்க கம்பெனிலையும் இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக இவங்க சாஃப்ட்வேர் பிசினஸ்லயும் உள்ள வந்திருக்காங்க ஸோ இவங்களோட யூரியா ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ரெவன்யூ இருக்கு மீதி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் மற்ற அக்ரிகல்ச்சரல் இன்புட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஆகுது இந்த கம்பெனியோட மார்க்கெட்

மூணாவது யூரியா ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே இப்போ வரக்கூடிய காலத்தில் நல்லா பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சாம்பல் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல்ஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்கிரீன் அண்ட் டாட்இன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஓசியும் சரி ஆர்ஓ இயும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ரொம்ப குட் டெப்டி இக்விட்டி ரேஷியோ லெஸ் தேன் பாயிண்ட் செவன் இருக்கு பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அது பிரச்சனை கிடையாது பாயிண்ட் செவன் ஃபைவ் கீழே இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்கு சேல்ஸ் க்ரோத் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் நல்லா இருக்கு இதோட பேலன்ஸ் ஷீட்ல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ரிசோர்ஸ் ரிசோர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துருக்கு இப்போ உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது இவங்களோட போரோவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அதை ரிட்டன் பண்ணிட்டாங்க இது சேம் உங்களோட கஷ் ஃபுல்லோ இது ரிஃப்லெக்ட் ஆகும் இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்ப்போம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ்ல ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஹோல்டிங் வச்சிருக்காங்க எஃப்ஐ அண்ட் டி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதோட கீ ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல ரிட்டன் ரேஷியோஸ் பார்ப்போம் ரிட்டன் வந்து பாருங்க ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கு ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் ஆர்ஓஇ ஈயும் ஓ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கு அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம் ரெண்டாவது டெப்டு அப்படின்னா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இருக்கு இஸ் ஃபைன் நம்ம ஸ்கிரீனர்ல பார்த்தா அது இன்ஃபோ தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம் இது ஒரு பிப்டின் பெர்சென்டேஜுக்கு மேல இருக்கு ஸோ நம்ம இதனால இது வந்து அனாலிசிஸ்க்கு இக்னோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இவங்க ரீசென்டா தான் ஐபிஓல வந்திருக்காங்க ஒரு டுவெண்ட்டி நைன்டீன்ல இவங்க வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆனாங்க இவங்களோட பேரன்ட் கம்பெனி அதாவது இவங்களோட ஒரிஜினல் பேஸ் கம்பெனி வந்து ஜப்பானுக்கு ஜப்பானில் இருக்கிற அதே ப்ரோப்பரேட்டி அவங்களோட ஃபார்முலா யூஸ் பண்ணி இவங்க கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செக்டிசைட் வீடிசைட் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்கள் தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வந்து மெயினாக கொடுக்குறாங்க இவங்க எக்ஸல் க்ராப் கேர் லிமிடெட் இன்னொரு கம்பெனியோட இன்டகிரேட் பண்ணி சில அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க ஸோ இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கீழே தான் வருது இப்போ இந்த சுமிட்டோமோ கம்பெனி ஸ்க்ரீன் டாட் இன்ல வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆர்ஓ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரைடீரியாவே தாண்டது டுவெண்ட்டி பெர்சென்டேஜுக்கு மேலே இருக்குது டெப்டி இக்யூட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் நாலு அதாவது பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பெர்செண்டேஜ் இப்போ நம்ம ஒவ்வொன்றா டீடைல இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரீசென்டா டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெல்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இந்த கம்பெனி வந்து எடுக்கல அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல தான் இருக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல ஆரம்பிச்சி அவங்களோட கிரோத் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் வரைக்கும் சேல்ஸ் ஆகும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல கிரோத் தான் இருக்குது ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ஆஸ்யூஷுவலாக நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிசர்வ் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவாக இருந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர்ட்டினுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இன்க்ரீஸ் இருக்குது இப்போ அவங்க கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் குரோஸ் ரிசர்வ் வச்சுருக்காங்க பிளஸ் பாரோயிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடையாது உங்களுக்கு டெப்டி ரேஷியோ இதில் கால்குலேட் பண்ணோன்னா தேர்ட்டி த்ரீ டீடியோட பை ஒன் ஜீரோ டூ நைன் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ஒன் ஃபைவ் டூ எயிட் கிட்டே வருதா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கல்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் ஜீரோ டூ மேலே கொடுத்துருக்க அதே வேல்யூ தான் கேஷ் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்டிங் அதாவது வாங்குறதுக்காக மேபி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க அதனால அவங்க வந்து இந்த மைனஸ் இருக்கு ஆப்ரேட்டிங் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் இப்போ ரீசென்டா ஷேர் மார்க்கெட்ல வந்தனால டூ டுவெண்டி டுவெண்ட்டில டேட்டா அவைலபிளா இருக்கு ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது வந்து எயிட்டி பெர்சென்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்திருக்கு இப்போ ஒன் இயர்ல உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு பேட் நம்பர் கிடையாது ஒருவேளை செவன்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டின் குறஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணிடலாம் பட் இதே செவன்டி ஃபைவ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் இந்த வேல்யூவை எப்பவுமே ட்ராக் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணும்போது நான் கம்பெனிஸ்லாம் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ் பிடிச்சிருக்க கம்பெனிஸை நான் வீடியோவாக போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்